www.cinemanew.in. ஜெயம் ரவி கடந்த சில வருடங்களாகவே சரியான ரூட்டை பிடித்து சென்று கொண்டிருக்கிறார். தனி ஒருவன், பூலோகம், மிருதன் என வித்தியாசமான கதைக்களத்தை ஒரு பக்கம், ரோமியோ ஜூலியட் மாதிரியான கமர்ஷியல் கதைகளை ஒரு பக்கம் என இரட்டை குதிரையில் வெற்றி பயணம் செய்கிறார். தற்போது மீண்டும் ரோமியோ ஜூலியட் இயக்குனருடன் ஜெயம் ரவி மீண்டும் கைகோர்க்கும் படம் போகன். போகன் ரசிகர்களை மயக்கியதா? பார்ப்போம். படத்தின் கதை, அரவிந்த் சாமி மன்னர் பரம்பரையிலிருந்து கடனில் மூழ்கி தெருவுக்கு வருகிறார். அந்த நேரத்தில் தன் மக்களை ஏமாற்றி கொள்ளையடித்து திருடி பணம் சேர்த்து சொகுசு வாழ்க்கை வாழ்கிறார். அவர் ஒரு இடத்திலிருந்து ஓலச்சுவடி ஒன்றை எடுக்க, அதை வைத்து கூடுவிட்டு கூடுபாடும் வித்தையை கற்க, அதன் பின் பல வங்கிகளில் தன் சக்தியை பயன்படுத்தி கொள்ளையடிக்கிறார். அப்படி ஒரு வங்கியில் நரேன் மூலம் கொள்ளையடிக்க, நரேனின் மகனான ஏசி ஜெயம் ரவி தன் அப்பாவை காப்பாற்ற இந்த கேஸில் தீவிரம் காட்டுகிறார். அரவிந்த் சாமியுடன் நண்பர் போல நடித்து அவரை கைது செய்கிறார். ஆனால் அரவிந்த் சாமி தன் சக்தியை பயன்படுத்தி ரவி உடலுக்குள் கூடுவிட்டு கூடுபாய அதன் பின் என்ன ஆனது என்பதே மீதி கதை. ஜெயம் ரவி பல பேட்டிகளில் சொன்ன போல முழுக்க முழுக்க அவருக்காகவே எழுதப்பட்ட கதைதான் இந்த போகன். அதிலும் அரவிந்த் சாமி உயிர் தன் உடலுக்கு வந்ததும் அவர் செய்யும் எக்ஸ்பிரஷன் விசில் பறக்கிறது. அன்ஷிகாவிடம் ஒவ்வொரு முறையும் நெருங்கும் போது வரும் தடை, அதுக்கு அவர் கொடுக்கும் ரீசன் என தனி ஒருவனில் அரவிந்த் சாமியிடம் விட்டதை இதில் பிடித்து விட்டார். அரவிந்த் சாமி முதல் பகுதியில் மிரட்ட, இரண்டாம் பகுதியில் ஜெயம் ரவி உயிர் தன் உடலுக்கு வந்ததும், ஏனெனில் தனி ஒருவனின் வில்லன் என்பதால் லிமிட் இல்லாமல் ஸ்கோர் செய்தார். இதில் இரண்டாம் பகுதியில் நல்ல விஷம் என்பதால் ரவிக்கு வழிவிட்டு தனக்கான கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்துள்ளார். அன்ஷிகா தண்ணி அடித்து கொண்டு நடக்கும் காட்சிகள் எல்லாம் ஓவர் ஆக்டிங். இனிமேலாவது கொஞ்சம் தனக்கு ஸ்கோப் உள்ள கதைகளாய் தேர்ந்தெடுத்து நடிக்க வேண்டும். இருந்தாலும் வீட்டில் இருப்பது ஜெயம் ரவி உடலில் அரவிந்த் சாமி உயிர்தான் என தெரியாமல் இவர் நடந்து கொள்ளும் காட்சி எல்லாம் எஸ்தே சூர்யா ஸ்டைலுக்கு இருக்கும். முதலில் படத்துக்கு எப்படி யூ சான்றிதழ் வழங்கினார்கள் என்றே தெரியவில்லை. ஒரே குடி, தம், கஞ்சா என முதல் பாதையில் முழுவதும் போதை நிரம்பி வழிகிறது. ஒளிப்பதிவு பாலிவுட் படத்துக்கு நிகராக கலர்ஃபுல்லாக இருக்கிறது. ஜெயம் ரவியின் நெகட்டிவ் கதாபாத்திரம் இன்னும் கவருகிறது. படத்தின் முடிவு மிகவும் நாடகத்தனமாக உள்ளது. மொத்தத்தில் தனி ஒருவனை நினைத்து வருபவர்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமும், ரோமியோ ஜூலியட்டை நினைத்து வருபவர்களுக்கு கொஞ்சம் திருப்தியும் கொடுக்கும் இந்த போகன். நமது தமிழ் சினிமா சேனல் வழங்கும் மதிப்பெண் 5.75. மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.